வள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கி ஆய்வுகளை முடித்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் திமுக தொண்டர்கள் கட்சி கொடியேந்தி உற்சாக வரவேற்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணித்த ரயில் புறப்பட்ட சில நிமிடங்களில் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு. ரயில் மாறி ஏறிய பெண் அபாய சங்கிலியை பிடித்து இழுத்து நிறுத்தியதாகவும் பின்னர் அவர் இறக்கிவிடப்பட்டதாகவும் ரயில்வே விளக்கம். கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின்படி வேலூர் சத்துவாச்சாரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திடீர் ஆய்வு. ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனை, கட்டுமான பணிகள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டார். ஆய்வின் போது சில திட்டப்பணிகள் சரிவர முடிக்கப்படாமல் இருந்ததை கவனித்ததாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், அரசு திட்டங்கள் மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதுதான் அதிகாரிகளின் பொறுப்பு கடமை என்றும் முதலமைச்சர் பேச்சு. மறைந்த திமுக தலைவர் கலைஞரின் நினைவாக வீட்டில் வைக்கப்பட்ட பேனா சிலை. 16 அடி உயரத்தில் பேனா சிலை வைத்த திமுக நிர்வாகி. பெண் ஒருவரை தகாத வார்த்தைகளால் பேசி தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். ஈரோடு புஞ்சைப்புளியம்பட்டி நகர அதிமுக செயலாளர் கைது. பழம்பெரும் நடிகரும் இயக்குநருமான கே விஸ்வநாத் தனது 92வது வயதில் காலமானார். தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் புகழ்பெற்ற படங்களை இயக்கியவர் வயது முதிர்வால் உயிரிழப்பு. கூடங்குளம் 5வது அணுமின் உலைக்கான கொள்கலன் சோதனை வெற்றி. ரஷ்யாவின் நிபுணர்கள் முன்னிலையில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. மழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. காரைக்காலிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்துள்ள பதில் மனுவால் பரபரப்பு. ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை ஏற்க முடியாது என திட்டவட்டம். நீதிமன்றங்களில் வழக்குகள் நிலுவையில் உள்ளதை சுட்டிக்காட்டி தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒதுக்கப்படுமா? சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி முடிவு செய்வார் என தேர்தல் ஆணையர் பதில். இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கோரி எந்த தரப்பும் தங்களை அணுகவில்லை என பதில் மனுவில் தேர்தல் ஆணையம் தகவல். இபிஎஸ், ஓபிஎஸ் இரு தரப்பும் இரட்டை இலையை கோரினார். சின்னம் முடக்கப்படும் நிலை ஏற்படும் வாய்ப்பு. உட்கட்சி தேர்தலிலோ கட்சி உள் விவகாரங்களிலோ தேர்தல் ஆணையம் தலையிடாது. தேர்தல் ஆணைய ஆவணங்களின்படி கையெழுத்திட அதிகாரமுள்ளவரின் கையொப்பம் மட்டுமே ஏற்கப்படும் என பதில். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனை ஆதரித்து பரப்புரை. அமைச்சர்கள் கேஎன் நேரு, அன்பில் மகேஷ், முத்துசாமி ஆகியோர் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பு.
ஈரோடு கிழக்கில் பாஜக வேட்பாளரை நிறுத்தினாலும் அதிமுக போட்டியிடும் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது எங்களை பொறுத்தவரை ஆதரவு நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். அதனால் அவங்களும் வந்து ஒரு தேசிய கட்சி, அதனால் டைம் இருக்குது. அதனால் உரிய நேரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்க வந்து ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஓபிஎஸ் ஒரு மண் குதிரை என்பது அவருடன் இருப்பவர்களுக்கே தெரியும் என்றும் விமர்சனம். இருக்கிற அவரை சார்ந்தவர்களுக்கும் தெரியும், கட்சிக்காரர்களும் சொல்ல மாட்டேன், அவர் சார்ந்தவர்களுக்கும் தெரியும். அது ஒரு மண் குதிரை, அதை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாது அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அது பொதுமக்களுக்கும் தெரியும், அவர் கூட இருக்கவும் தெரியும். பத்திரிகையாளர்களை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை பேசக்கூடாது, நீங்கள் சென்று விடுங்கள் என்று கூறிய ஓபிஎஸ் ஆதரவு மாவட்ட செயலாளர் சையது கான். பெரிய வருத்தமான தேனி அருகே முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டத்தில் சுவாரஸ்யம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய கரும்புடன் பேரணியாக வந்த நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம். எரிந்துவிடும் விழாவிற்கு காரணமே இல்லாமல் அனுமதி மறுத்து மக்கள் போராட்டத்திற்கு வித்திட்டதாக இபிஎஸ் கண்டனம். தமிழர்களின் கலாச்சார விழாக்களை ஒவ்வொன்றாக தடை செய்வதே திமுகவின் நோக்கமாக இருக்கிறது என அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னை அருகே மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் விபரீதம், சக நண்பனையே வெட்டி கொன்ற 4 பேர் கைது. சென்னை ராயபுரம் அருகே திருமண மண்டபத்தில் விலை உயர்ந்த கேமராவை திருடி சென்ற இருவர் கைது, சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை மடக்கிய போலீசார். நாகை அருகே தாயின் நினைவு நாளில் திதி கொடுப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்த மகன்கள் சொத்து தகராறு காரணமாக வீட்டிற்குள் அனுமதிக்காததால் வீட்டு வாசலிலேயே திதி கொடுத்த அவலம். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் உண்டியல் காணிக்கை என்னும் பணி முதல் முறையாக இணையத்திலும் கோவில் வளாகத்திலும் நேரலையில் ஒளிபரப்பு. தென்காசியில் பெற்ற மகளை கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு, முன்ஜாமீன் கோரி கிருத்திகாவின் தாய் தந்தை உள்ளிட்ட 7 பேர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு. பெற்றோரால் கடத்தப்பட்ட பெண்ணை ஆஜர்படுத்த கோரி காதலன் தொடர்ந்த வழக்கு, வழக்கின் தற்போதைய நிலை குறித்த அறிக்கையை போலீசார் தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை எச்சரிக்கை எதிரொலி, பக்தர்கள் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம். தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை, 2 மணி நேரத்திற்கு மேல் பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 2019 பிரதமர் மோடி 21 வெளிநாட்டு பயணங்களை மேற்கொண்டுள்ளார். 22,76,00,000 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக மாநிலங்களவையில் மத்திய அரசு பதில். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூர் MLC பதவிக்கான தேர்தல், துணை முதல்வர் மத்திய அமைச்சரின் சொந்த ஊரில் தோல்வியை தழுவியதால் பாஜகவுக்கு பின்னடைவு. மத்திய பிரதேச மாநிலத்தில் அரசு கொள்முதல் செய்த கோதுமையில் மணல் கலப்படம், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் உறுதி.
பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவது குறித்து இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. மத்திய சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தகவல். மத்திய பிரதேசத்தில் 4 குட்டிகளுடன் சாலையை கடந்த புலி. கம்பீரமாக சாலையை கடந்து செல்லும் வீடியோ காட்சிகள். கொரோனாவால் சுற்றுலாத்துறை முற்றிலுமாக முடங்கியதன் எதிரொலி. உலக சுற்றுலா பயணிகளை கவர 5 லட்சம் விமான டிக்கெட்டுகளை இலவசமாக வழங்கும் ஹாங்காங். கனடாவில் பனிபடர்ந்த சாலையில் வழுக்கி சென்ற பேருந்து. கார்கள் மீது பேருந்து மோதிய அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் வெளியீடு. மால டம்டம் பாடலுக்கு நடனமாடிய இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள். இன்ஸ்டாகிராமில் கவனத்தை ஈர்த்த வீடியோ காட்சிகள். சென்னை காளிகாம்பாள் கோவிலில் நடிகை ஹன்சிகா சுவாமி தரிசனம். காந்தாரி படப்பிடிப்பு நிறைவடைந்த நிலையில் இயக்குநருடன் சுவாமி தரிசனம். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.